வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இது ஃபேன்சி சாரீ. இப்போ இது பிளைனாக இந்த சாரீ இருக்குது. பார்டர் வந்து கொஞ்சம் அகலமான பார்டர், கோல்டு கலரில் இந்த பார்டர் இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு கோல்டு கலர் கிளாத் எடுத்து இந்த சாரீக்கு பொருந்துற மாதிரி ஒரு ஃபேஷனாக அந்த ப்ளவுஸ் மாடல் வந்து நம்ம பண்ணலாம். இப்போ இதுதான் அதோட ப்ளவுஸ் கிளாத்து, இந்த பார்டர் கலரில் இருக்குது. அதில் டிசைன் பண்ணுறதுக்கு சாரீ கலர் பாலி காட்டன் கிளாத்து 1/4 மீட்டர் எடுத்துருக்குறேன். சாரீ இந்த மாதிரி தான் மெல்லிசான அகலமான பார்டர் உள்ள சாரீ. மேலே கொஞ்சம் குறுகலான பார்டர் இருக்குது. இதுக்கு முந்தான பகுதி எதுவுமே கிடையாது, பிளைனாக இருக்குது. இது பேக் சைடு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். அகலம் 11.5 இன்ச் கட் பண்ணியிருக்கிறேன். உயரம் 14.5 இன்ச் இருக்குது. ஷோல்டர் 5.5 இன்ச் கட் பண்ணியிருக்கிறேன். ஆம் ஹோல் 5.5 இன்ச் கட் பண்ணியிருக்கிறேன். நெக்கோட அகலம் 2.75 இன்ச்க்கு அடையாளப்படுத்தலாம். நெக்கோட உயரம் 8.5 இன்ச் அடையாளப்படுத்துகிறேன். இந்த சைட்லேயும் நம்ம நெக்கோட அகலத்தை அடையாளப்படுத்திட்டு நெக்குக்கு எப்போதும் வரைகிற மாதிரி வரைஞ்சிடலாம். இப்போ இந்த கார்னர்லேருந்து மேலே 2 இன்ச்க்கு அடையாளப்படுத்திடலாம். இந்த சைட்லேருந்து அப்படியே வளைவாக இந்த சைடில் அப்படியே வரைஞ்சிருங்க. இதுக்கு வெளிப்பக்கம் 3/4 இன்ச்க்கு அடையாளப்படுத்திட்டு மேலேருந்து அந்த லைனை வளைவாக வரைஞ்சாச்சு. இப்போ இந்த சைடில் கீழே 1 இன்ச்க்கு அடையாளப்படுத்திடலாம். அடையாளப்படுத்திட்டு அதை அப்படியே பாட்னெக் ஷேப்பில் இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. இப்போ இது நம்ம டிசைன் பண்ணுற பகுதியும் சேர்த்து நான் அதில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி வரும். மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி நெக்கு பகுதியில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு லைனிங் கிளாத்தை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி விடுங்க. நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிடலாம். நெக்கோட எட்ஜில் தைச்சிட்டு வெளிப்பக்கமும் இந்த கிளாத் அப்படியே ஜாயின் ஆக்கி விட்டுடலாம். இடுப்பு மடிப்பு போகும். நம்ம இதில் டிசைன்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் லைனிங் கிளாத்தை ஜாயின்ட் ஆக்கி மடித்து தைக்கலாம். தைச்சு முடித்தாச்சு. டாட் எல்லாமே நம்ம லாஸ்ட்டில் தான் பண்ணணும். இது கிராஸ் பீஸ், ஒன் சைடாக மடித்து தைக்கலாம் நெக்கு பகுதியில் பைப்பிங் பண்ணுறதுக்காக. இந்த சைடில் வைக்கலாம். கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி மேலுள்ள பீஸில் ஜாயின்ட் ஆக்குங்க. ஜாயின் ஆக்கினதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம திருப்பி பைப்பிங் பண்ணலாம். பைப்பிங் இந்த அளவுக்கு பைப்பிங் பண்ணி முடித்தாச்சு. இது கிராஸ் பீஸ், 2 மடிச்சு 1/4 இன்ச் அளவு தைக்கலாம். இது 2 பீஸ் தேவைப்படுது. தையலுக்கு வெளிப்பக்கம் கொஞ்சமாக கிளாத் இருந்தால் போதும், எக்ஸ்ட்ரா பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இதில் நாம் கம்பி போட்டு பைப்பிங் பண்ணலாம். இதை பைப்பிங் பண்ணி நம்ம மாற்றி வச்சிடலாம். இது நேர் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். 2.5 இன்ச் இருக்குது. இது 3.5 இன்ச் இருக்குது. அந்த மாதிரி 2 சைஸாக கட் பண்ணியிருக்கிறேன். 2 பீஸும் நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி மடித்து ஜாயின்ட் ஆக்கிடலாம். இதோட நீளம் வந்து நாம் எந்த பகுதியில் நம்ம டிசைன் பண்ணுறோமோ அந்த பகுதியிலிருந்து 3 மடங்கு அந்த கிளாத்தோட நீளம் இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா சரியாக இருக்கும். 2 பீஸுமே தனித்தனியாக ஜாயின்ட் ஆக்கினதுக்கப்புறம் 1க்கு மேல் 1 வைக்கலாம். 1க்கு மேல் 1 வச்சு ஜாயின்ட் ஆக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் அளவு சின்னதாகவும் பெருசாகவும் 2 சைஸாக நம்ம ஜாயின்ட் ஆக்கிட்டு 1க்கு மேல் 1 வச்சு ஜாயின்ட் ஆக்கியிருக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து அப்படியே நம்ம ப்ளீட் வச்சிடலாம்.
அடுத்தடுத்து இந்த மாதிரி நெருக்கமாக வச்சுருங்க. கை வச்சே பண்ணலாம், ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா கை வச்சு பண்ணும்போது கொஞ்சம் மறைக்கிற மாதிரி இருந்தது. நான் ஏதாவது ஒரு கம்பி வச்சு இந்த மாதிரி பண்ணுறேன். ரெண்டையுமே இந்த மாதிரி சேர்த்து தைச்சிட்டு ப்ளீட் வைக்கும்போது அது வந்து நல்லாயிருக்கும் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு. ரெண்டு கலரும் ஒன்று போல் சேர்ந்துருக்கும் பாருங்கள். இப்போ இதில் இந்த எட்ஜில் வந்து நம்ம பைப்பிங் பண்ணுறதுக்காக இது கிராஸ் பீஸ் ஒன் சைடாக மடித்து தைச்சிருக்கிறேன். அதை அப்படியே மேலே வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். கொஞ்சம் விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க, ஏன்னா நம்ம தைச்சிருக்கிற பகுதி கொஞ்சம் விட்டு தான் இருக்குது. இன்னும் வெளிப்பக்கம் பிசுறுகள் இருந்தது அப்படின்னா ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு கிராஸ் பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கி அப்படியே அடிப்பக்கம் திருப்பி பைப்பிங் பண்ணுங்கள். பைப்பிங் கொஞ்சம் அகலமாக இருக்கும், ஏன்னா அதில் அந்த கிளாத் எல்லாமே நம்ம மடித்து அந்த ப்ளீட் வச்சுருக்கிறது கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் பைப்பிங் வந்து கொஞ்சம் அகலமாக தான் இருக்கும், கால் இன்ச் அளவு இருக்கும். அந்த மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ கிராஸ் பீஸோட அகலத்தை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா அப்படி நம்ம ஒன் சைடாக மடிச்சுட்டு இந்த அளவுக்கு நம்ம மடித்து தைக்கும் போது அகலமாக வேணும். நான் கரெக்டாக வச்சுட்டு அப்படியே அந்த எட்ஜிலே ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். இப்போ இந்த சைடில் நம்ம அடையாளப்படுத்தணும் பாருங்கள், 6.5 இன்ச்சுக்கு இருக்குது. அதை நம்ம நெக்கு பகுதியை இந்த ப்ளவுஸ் நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள், இந்த பகுதியை அப்படியே நம்ம ரெண்டாக மடிச்சுட்டு முதுகு பக்கத்துலேயும் சென்டரில் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுறலாம். அடையாளப்படுத்திட்டு இந்த ஷோல்டர் பகுதியிலேருந்து கீழே 6.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திடுங்க. நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம வரைஞ்ச பாருங்கள், அந்த அளவுக்கு இதுலேயும் நான் அடையாளப்படுத்தியிருக்கிறேன். ரெண்டு சைட்லையுமே அடையாளப்படுத்திடலாம். அடையாளப்படுத்தியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே தைச்சிருக்கோம் பாருங்கள், இந்த ப்ளீட்டு வந்து இந்த சைடில் வைக்கலாம். கரெக்டாக இந்த இப்படி வளைஞ்சு வரும்போது இந்த சைடில் அப்படி படுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அப்படியே திருப்பி இதுக்கு அடிப்பக்கமாக அப்படி விட்டுருங்க. மேலே நம்ம அந்த நெக்கு பகுதியில் அடையாளப்படுத்திருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியில் அந்த ப்ளீட் வச்சுருக்கிற பகுதி முடியணும். அந்த மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. அப்புறம் இன்னொரு பகுதியும் இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு நேராக ஒரு லைன் போட்டுடலாம். போட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டு சைடும் ஒன்று போல் அந்த இடுப்பு பக்கத்தில் ஜாயிண்ட் ஆக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா இப்படி திருப்பி விட்டுட்டு ஒரு சைடு ஜாயிண்ட் ஆக்குங்க. நம்ம ஒரு சைடில் எந்த அளவுக்கு நம்ம திருப்பி விட்டுருக்கோமோ அதே அளவுக்கு இன்னொரு சைட்லேயும் திருப்பி விட்டுருங்க. அளவுகள் பார்த்துட்டு நம்ம அந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த லைன்லேருந்து ரெண்டு பக்கமும் ஒன்று போல் இருக்கான்ட்டு சரி பார்த்துட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதி ஒரு பீஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. இந்த ரெண்டு பைப்பிங் நம்ம பண்ணி வச்சோம் பாருங்கள், அது வந்து இந்த சைடில் வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இதுக்கு நேர் ஒரு பீஸ் வைங்க. அதுக்கு அடுத்ததாக 1.5 இன்ச்லாம் இடைவெளி விட்டு அடுத்ததாக ஒரு பீஸ் வைங்க. அப்படியே கரெக்டாக நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு இன்னொரு சைடில் நேராக வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இந்த பைப்பிங் பண்ணியிருக்கிறது கிராஸ் பீஸுங்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இழுத்து கொடுக்கும். தைச்சதுக்கப்புறம் இடுப்பு மடிப்பு தைச்சு டாட் நான் பிடிச்சாச்சு. பிடித்ததுக்கப்புறம் தைச்சிருக்கிறது பாருங்கள், இதை அப்படியே நான் தூக்கிட்டு அப்படியே இடுப்பு மடிப்பு பார்த்துக்கு உள்பக்கமாக அப்படியே ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். இந்த பீஸில் ஒரு சைடில் கரை பகுதி இருக்குது, இன்னொரு சைடு நம்ம தைச்சிடலாம். இதோட நீளம் 4.5 இன்ச் இருக்குது. இதை நம்ம இந்த சைடில் வச்சு ஜாயிண்ட் ஆக்கணும். இந்த சைடில் இந்த பீஸ் வந்து நம்ம தைக்காமல் விட்டுருக்குறோம், அதை அப்படியே நம்ம தூக்கிட்டு இந்த பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் சைடில் உள்ள பீஸ் வந்து நம்ம ஜாயிண்ட் பண்ணலாம். தச்சாச்சு. தச்சதுக்கப்புறம் சரியாக இந்த மாதிரி வளைவாக வச்சுட்டு இந்த பகுதி வரைக்கும் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிருங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி தச்சிடலாம். இது பார்க்கும்போது ஃபேஷனாக அந்த ப்ளவுஸ் மாடல் வந்து அந்த ஃபேன்சி சாரிக்கு இந்த ஃபேஷனான அந்த ப்ளவுஸ் மாடல் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குது. இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.